ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் எடுடெக். இன்றைக்கி நம்ம 2022 மற்றும் இயர்க்கான நவம்பரில் 22 மற்றும் 23 ரெண்டு நாள்களுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குவிக் ரிவ்யூவாக நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு போகும். அதே போல் இந்த சேனலுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், அதே போல் நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் குவாலிட்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் டெய்லி ப்ரிப்பரேஷன்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு குவிக் ரிவ்யூவாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே போல் இதுக்கான ஃப்ரீ PDF கூட உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கும். நவம்பர் 22க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். டெலிவிஷனுக்கான ஒரு நாள் வந்து நம்ம 21 நவம்பர் வந்து கொண்டாடுறோம். அதே போல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க என்னென்னா, ஃப்ரீடம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பென்ஷன் கொடுக்கப்படும். அந்த பென்ஷன் எவ்வளோனா 10,000 மாதத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அது 20,000 உயர்த்திருக்காங்க, ஆனால் டபுள் பண்ணியிருக்காங்க. அதே போல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து முதன்மையான கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து தோனியோ போலோ ஏர்போர்ட் என்பது ஹோலங்கி என்ற இடத்துல இட்டாநகரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 3rd ஏர்போர்ட்டாக வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னா கிரிராஜ் சிங். இவர் வந்து ஒரு புதுசாக ஒரு மேலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, சரஸ் ஆஜீவிகா மேலா என்பது வந்து இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர். அப்படின்னா என்னென்னா, இந்தியா மற்றும் சர்வதேச வகையில் வர்த்தகத்தை கூற்றும் வகையில் அவங்க வந்து இதை உருவாக்கியிருக்காங்க நியூ டெல்லியில். அதே போல் முன்னாள் பியூரோக்ரட் ஆன அருண் கோயல் என்பவரை வந்து புது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு புதுசாக ஒரு புக் வந்திருக்கு. அந்த புக் டைட்டில் என்னென்னா, த வேர்ல்ட் எ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இதை எழுதுனது யாருன்னா, சைமன் செபாக் என்பவர் தான். அதே போல் முன்னாள் பஞ்சாபி ஆக்ட்ரஸான தல்ஜீத் கவுர் என்பவங்க வந்து 69 வயசில் வந்து இறந்துருக்காங்க. அதே போல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து, ஸோ இதே ரிப்பீட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஸோ இக்னோர் பண்ணுவோம். ஸோ அதே போல் PM மோடி வந்து ஒரு மாதம் உள்ள, அப்படின்னா 1 மந்த் கண்டினியூஸாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய காஷி தமிழ் சங்கமம் என்றது வந்து வாரணாசியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் 53rd இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் IFFIயோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கோவாவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 23க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குவிக் ரிவ்யூவாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே போல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேரும் பண்ணிடுங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் என்பது வந்து நவம்பர் 19th 25th வரைக்கும் ஒரு வாரம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் 2022. அதே போல் கலித் ஜாவத் என்பது சேர்ந்த த பேரடைஸ் ஆஃப் ஃபுட் என்பது வந்து JCB ப்ரைஸ் ஆஃப் லிட்ரேச்சருக்கு வந்து பெற்றிருக்கு. அப்படின்னா கலித் ஜாவத் எழுதிய பேரடைஸ் ஆஃப் என்ற புஸ்தகம் வந்து JCB லிட்ரேச்சர் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் வந்து JCB இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னென்னா, ஹெவி JCBனா தெரியல, பெரிய JCB வந்து ஹெவி மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துமே வந்து பர்ச்சேசிங்காக தான் இந்த ஒரு டீல் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு புது அவார்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்னென்னா, குட் கவர்னன்ஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நல்லபடியாக சேவைகள் செஞ்சதுக்காக. அதே போல் மேக் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் அட் ஒர்க் பிளேஸ், அப்படின்னா வேலை செய்யும் இடத்தில் ஹியூமன் ரிசோர்ஸஸ்லையும் எல்லாத்துலேயும் வந்து நம்ம திறமையான குட் கவர்னன்ஸை பங்கேற்று அளித்துள்ள எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் மாதிரி தான் ஒரு அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாருன்னா, சர்பானந்த் சோனாவால். இவங்க என்னென்னா, ரீஜனல் ரீசர்ச் இன்ஸ்டியூட், யுனானி மெடிசனை பற்றி ஒரு ரீஜனல் இன்ஸ்டியூட் வந்து சில்சார் என்ற இடத்துல வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதே போல் 14th தலைலாமாவுக்கு வந்து காந்தி மண்டேலா விருது வந்து 2022 விருது வந்து கொடுத்துருக்காங்க. டெக்சேன் சியோலிங் என்ற ஒரு இடத்துல தர்மசாலா தெரியும், அங்கே தான் தலைலாமா இருப்பார். மெக்லியோட் கஞ்ச் ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்னர் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காரு. அதே போல் தலைலாமா வந்து ஒரு மத தலைவர், அது வந்து டிபெட்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து அசைலம் தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் உள்ள தர்மசாலாவில் வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் டென்யூர் பப்ளிக் செக்டர் யூனியன் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸில் வந்து ஒரு CEO வந்து எவ்வளோ காலம் வேலை செய்ய முடியும்னா 10 வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதோட காலகட்டத்தை வந்து உயர்த்திருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், சில்சார் டவுன் எங்கே இருக்குன்னா அசாமில், அங்கே தான் முதன்மையான யுனானி மெடிசனுக்கான ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இதுதான் முதல் இன்ஸ்டியூட்டாக இருக்கும். அதே போல் ஜல் ஜீவன் மிஷன் என்று ஷாஜஹான்பூர் என்ற இடத்துல வந்து, ஸோ பிகம் நம்பர் 1 இந்த கண்ட்ரி. இந்தியாவிலே ஷாஜஹான்பூர் வந்து நம்பர் 1 வந்து நின்றுருக்காங்க. ஏன்னா அதிகபட்சமான டேப் கனெக்ஷன் வந்து ஒரே மாதத்தில் கொடுத்த ஒரு சிட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 53rd இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவிக்கு வந்து இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் 2022 என்ற அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். இன்னும் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் என்னச்சுன்னா
மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.